ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எல்ஸ் இஃப் கண்டிஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து இஃப் எல்ஸ் கண்டிஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ ஃபஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இது புரியல, ஒருவேளை இந்த கண்டிஷன்ஸ் நான் சொல்கிறது புரியல அப்படின்னா, ப்ரீவியஸ் வீடியோ எல்லாமே லைனாக நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கண்டிஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது ஈஸியாக புரியும். ஸோ பிகினர்ஸாக இருக்கிறவங்க வந்து லெவல் ஜீரோவிலேருந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும், ஓகேங்களா? ஸோ நம்ம வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணும், ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலுக்குள்ளே போனீங்க அப்படின்னா கேட்டகரிஸ் வைஸ் எல்லா வீடியோஸும் இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே லெவல் ஜீரோவிலேருந்து கண்டினியூஸாக ஒவ்வொரு வீடியோவை பார்த்துக்கிட்டே வந்துடலாம், ஓகேங்களா? ஸோ இப்போது எல்ஸ் இஃப் கண்டிஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ எல்ஸ் இஃப் கண்டிஷன் அப்படிங்கிறது வந்து ஒரே டைமில் டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸை எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த எல்ஸ் இஃப் கண்டிஷன். ஸோ நான் இப்போ வந்து யூஸ் எல்ஸ் இஃப் கண்டிஷனுக்கு யூஸ் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரேட் சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது காலேஜில் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த 50 அண்ட் அப்போ இருந்தால் ஒரு கிரேட் போடுவாங்க. இங்கே இருந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ 50-ஐ விட கம்மியான மார்க் அப்படி இருந்தால் அது வந்து யூ கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபெயில், அதாவது ரீஅப்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. 50-லேருந்து 56-க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா ஏ கிரேட் சொல்லுவாங்க. 57-லேருந்து 60-க்குள்ளே மார்க் இருந்தது அப்படின்னா அந்த டி கிரேட். 61-லேருந்து 70-க்குள்ளே மார்க் இருந்துச்சு அப்படின்னா சி. ஸோ இந்த மாதிரி மார்க்ஸ் டிபெண்ட் பண்ணி இந்த கிரேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி இஃப் கண்டிஷன், சாரி எல்ஸ் இஃப் கண்டிஷனுக்குள்ளே கொண்டு வர்றது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபைலில் போய்ட்டு நீங்கள் கொடுத்துக்கோங்க. அகெயின் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க மறக்காமல். பிஹெச்பி ஓப்பன் ஸ்கிரிப்ட். ஸோ சாரி, மார்க் கொடுத்துக்கோங்க. மார்க்கோட வேல்யூ ஸோ நானாக ஜென்ரலாக என்டர் பண்ணுறேன், ஒரு 70 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போது இந்த 70-ங்கிறது என்ன கிரேடில் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ஓகேங்களா? ஸோ இந்த மார்க் என்ன வேணால் இருக்கலாம், 70 இருக்கலாம், 90 இருக்கலாம், 100 இருக்கலாம். ஸோ என்னோடய மார்க்கு டிபெண்ட் பண்ணி நான் இதுக்கப்புறம் போடுற ஒவ்வொரு கண்டிஷனும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகணும். ஸோ அதனால் முதல்ல இந்த கிரேட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இஃப் இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த யூ இந்த இது வந்து ரேஷியோ கொடுத்துப்போம். ஃபஸ்ட்டு வந்து இது 50-56 இதுக்குள்ளே வந்தது அப்படின்னா இது ஈ கிரேட்னு சொல்லணும், ஓகேங்களா? ஸோ நான் இதை எடுத்து இங்கே போட்டுக்கலாம், ஈஸியாக இருக்கும். இதை வந்து டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இஃப் கண்டிஷனில் என்ன இருக்கும் அப்படின்னா, மார்க் வந்து ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம், 50-56 இருந்தால் இ கிரேட், ஓகேங்களா? ஸோ மார்க் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 50. 50-ஆக இருக்கலாம், இல்லை 50-ஓட அதிகமாக இருக்கலாம், ஓகேங்களா? ஆனால் 50-ஓட அதிகமாக போனால் எங்கே வரையும் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 56 வரைக்கும் தான் போகணும், ஓகேங்களா? ஏன்னா 56 தாண்டி போயிடக்கூடாது. அதனால தான் இந்த கண்டிஷன் கொடுத்து அகெயின் மார்க் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 56, ஓகேங்களா?
ஸோ ஃபிஃப்டி அண்ட் ஃபிஃப்டிக்கு மேலே இருக்கலாம். அதே மாதிரி 56க்கு கம்மியாகவோ இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலாகவோ இருக்கலாம். அப்படி இருந்தது அப்படின்னா இது இ கிரேட். இப்போ நான் வந்து எப்போ அப்படின்னு கொடுத்துறேன். ஓகேங்களா? அடுத்து இஃப் திரும்பி இஃப் போடுறேன். ஏன் இஃப் இஃப் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் கொடுக்குறதுக்கும் எல்ஸ் கொடுக்குறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் நான் இஃப் தனித்தனியாக போடுறேன். அடுத்து இப்போ வந்து 57 போடுறேன், 60. ஸோ இதே மாதிரி தான் இந்த மார்க்குங்கிறது வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 57 அண்ட் அபோவ் அப்படி இருக்கணும். அதே மாதிரி 60 ஆர் லெஸ் தென் அப்படி இருந்ததுன்னா அது கிரேட் டி. மார்க் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 60. அடுத்து ஆர் அடுத்து பார்த்தீங்கன்னா 61 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 61 அண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 70. ஸோ இது டைப் பண்ணுறதுக்கு லேட் ஆகுது, நான் போய் காஃபி டேஸ்ட் பண்ணிடுறேன். கண்டிஷன்ஸ் மட்டும் கொடுத்தேன். பார்த்தீங்கன்னா இப்போ 71 to 80. ஸோ 71 இது வந்து 80க்கு தான் இருக்கும். அதே மாதிரி 81 to 90 அடுத்து 91 to 100 உள்ள பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே ஸ்டேட்மெண்ட் ப்ரிண்ட் பண்ணியிருக்கோம், அதை மாற்றிடணும். இது வந்து பி, இது ஏ, இது வந்து எஸ். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா கண்டிஷன்ஸும் எழுதிட்டோம், எல்லாமே இஃப் கண்டிஷனில் எழுதிருக்கோம். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, முதல்ல இஃப் கண்டிஷன் இதை செக் பண்ணுவோம். இது ட்ரூவாக இருக்கா ஃபால்ஸாக இருக்கா அப்படின்றது பார்ப்போம். ட்ரூவாக இருந்தால் இது இது வந்து ப்ரிண்ட் ஆயிரும். அடுத்து அடுத்த இஃப் கண்டிஷன் கொடுத்ததுனால இதையும் செக் பண்ணும். அடுத்த இஃப் கண்டிஷன் கொடுத்தாலும் இதையும் செக் பண்ணும். எத்தனை இஃப் கொடுத்துருக்கோமோ அத்தனை கண்டிஷனும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இது வந்து இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்த்து அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் சேவ் ஆஸ் கொடுப்போம். இதை எங்கே சேவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம எக்ஸாம் ஃபோல்டர்க்குள்ள ஹிஸ்ட்ரி டாக்ஸ்க்குள்ளே சேவ் பண்ணுறோம். ஸோ எக்ஸாம் ஹிஸ்ட்ரி டாக்ஸ் இல்லை வந்து பிஹெச்பி கிளாஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். நீங்கள் அதே மாதிரி ஏதாவது ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கிளாஸ் 4.php அப்படின்னு கொடுக்க போகிறேன். எடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பாச் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்.
Apache Statage இப்போ க்ளோஸ் பண்ணிக்கோங்க ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கோங்க ப்ரௌசர் ஓபன் பண்ணிட்டு லோக்கல் ஹோஸ்ட் ஸ்லாஷ் பிஹெச்பி ஸ்லாஷ் ஸ்லாஷ் ஸோ நான் சேவ் பண்ண ஃபைலோட நேம் பார்த்தீங்கன்னா class 4.php class 4.php இப்போ கொடுக்குறேன் பாருங்க C great அப்படின்னு வந்திருக்கு இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா என்னோடய மார்க் இங்கே என்ன இருக்குது 70 அப்படின்னு இருக்கு ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன் சேவ் பண்ணிக்கோங்க என்னோடய மார்க் வந்து 70 இருக்கிறதுனால இந்த 70ங்கிறது இங்கே இருக்கிற எந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே மேட்ச் ஆகுதோ அந்த கண்டிஷன்ஸ்க்கு தான் நமக்கு வந்து அவுட்புட் கொடுக்குது ஓகேங்களா இந்த 70ங்கிறது இந்த கண்டிஷன் மேட்ச் ஆகலை இந்த கண்டிஷன் மேட்ச் ஆகலை இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுது ஓகேங்களா ஸோ 61க்கு கிரேட்டராக இருக்குது ஆனால் 70க்கு ஈக்குவலாக இருக்குது அதனால என்ன ஆகுதுன்னா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுதுனா நமக்கு கிரேட் சி அப்படின்ற ஆன்சர் வந்துருச்சு ஓகேங்களா ஆனால் எனக்கு ஆன்சர் வந்ததுக்கப்புறம் எனக்கு அடுத்த ப்ரோக்ராம் ரன் ஆக தேவையில்லை ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா இங்கே ஆன்சர் ப்ரிண்ட் ஆகிடுச்சு ஆனால் இதுவும் போய் செக் பண்ணியிருக்கோம் இந்த இஃப் கண்டிஷனும் செக் பண்ணோம் இந்த இஃப் கண்டிஷனும் செக் பண்ணோம் அடுத்து இந்த இஃப் கண்டிஷனும் செக் பண்ணோம் ஒருவேளை இந்த ஆன்சர் வந்ததுக்கப்புறம் இந்த ஆன்சர் வந்ததுக்கப்புறம் அடுத்த கண்டிஷனில் தெரியாமல் நான் வந்து 70 கொடுத்துட்றேன் அப்போ என்ன ஆகும்னா இந்த கண்டிஷனும் ப்ரூவ் ஆகிடுது ஓகேங்களா ஸோ அவுட்புட் ஆல்ரெடி எனக்கு வந்துருச்சு அவுட்புட் வந்ததுக்கப்புறம் திருப்பி இன்னொரு கண்டிஷன் ப்ரூவ் ஆகுறதுனால எனக்கு இன்னொரு வாட்டி அந்த பி கிரேட்ன்றது இன்னொரு வாட்டி வந்துட்டு பாருங்க பாருங்க ஸோ அவுட்புட் வந்துட்டு அதோட ஸ்டாப் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எல்சிஃப் கண்டிஷனில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் ஒன்ஸ் ஒரு அவுட்புட் வந்துருச்சு அப்படின்னா அடுத்த கண்டிஷன் செக் பண்ணாது அது எத்தனை கண்டிஷன் ப்ரூவ் ஆகி அதுக்கப்புறம் எத்தனை கண்டிஷன் ப்ரூவ் ஆகிருந்தாலையும் செக் பண்ணாது ஓகேங்களா இப்போ பாருங்கள் எல்ஸ் இப்படி கொடுத்துறேன் எல்லாத்துக்கும் எல்லாமே எல்ஸ் கண்டிஷனுக்குள்ளே கொண்டு வரும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் எனக்கு இந்த மார்க் 70ங்கிறது ரெண்டு கண்டிஷனில் எனக்கு மேட்ச் ஆகுது பாருங்கள் இந்த கண்டிஷனுக்குள்ளே மேட்ச் ஆகுது இந்த கண்டிஷனுக்குள்ளவும் மேட்ச் ஆகுது இப்போ இந்த இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன் செக் பண்ணோம் ஃபால்ஸ் அப்படின்னா இந்த கண்டிஷனுக்கு வரும் ஓகேங்களா இந்த கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு ஃபால்ஸ் என்ன மத்துறேன்னா அடுத்த கண்டிஷனுக்கு போகும் ஒருவேளை இது ட்ரூ ஆகிடுச்சு அப்படின்னா இதோட ஸ்டாப் ஆகிடும் இதுக்கப்புறம் இருக்கிற எந்த கண்டிஷனையும் அது செக் பண்ணாது ஓகேங்களா அதுதான் இந்த எல்சிஃபோட ஸ்பெஷாலிட்டி ஓகேங்களா அடுத்து இது பாருங்கள் இங்கே இங்கே செக் பண்ணது இதில் கண்டிஷன் ட்ரூ அதனால் அவுட்புட் நம்ம ப்ரிண்ட் பண்ணிவிட்டு அடுத்த கண்டிஷனுக்கு போகாது ஓகேங்களா ஏன்னா இந்த கண்டிஷனில் எனக்கு ப்ரூவாக இருக்குது ஆனால் எனக்கு அவுட்புட் வராது ஏன்னா எங்களோட ஸ்டாப் ஆகிடும் இதுக்கு முன்னாடியே ஸ்டாப் ஆகிடும் இப்போ பாருங்கள் எனக்கு அவுட்புட் இந்த சி கிரேட்ன்றது மட்டும்தான் எனக்கு வரும் ஓகேங்களா ஸோ அதனால தான் எல்சிஃப் எல்சிஃப் கண்டிஷன் வந்து மல்டிபிள் டைம்ஸில் வரக்கூடிய இது வந்து எல்சிஃப் கண்டிஷனில் போடணும் அப்படிங்கிறது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 71 ஓகேங்களா இப்போது இது வந்து 50லேருந்து 100க்குள்ளே வரக்கூடிய மார்க்கில் என்னென்ன கிரேட்ஸ் இருக்குன்றது இந்த லிஸ்ட்டில் நம்ம போட்டோம் இந்த லிஸ்ட்லேயே இல்லாமல் இருக்கிற ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 50க்கு பிலோவாக இருக்கக்கூடிய எல்லா மார்க்கையும் யூன்றதில் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம் சாரி கிரேடு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதை நாம் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா கடைசியாக வந்து எல்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஏன்னா எல்ஸ் பிலோ 50க்கு வந்து அது கீழே எந்த கண்டிஷன்ஸும் அவங்களுக்கு சொல்லலை அதனால் எல்ஸ்
யூ கிரேட் அப்படின்னு கொடுத்துருவோம். அதாவது இங்கே இருக்கிற எந்த மார்க்லேயுமே உங்களோட மார்க்கு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது என்னவாக இருக்கணும், யூ கிரேடில் தான் அது இருக்கணும். ஓகேங்க. ஸோ 50லேருந்து 100க்குள்ளே மார்க் இல்லைன்னா அது கண்டிப்பாக என்னவாக தான் இருந்தாகணும், இதுவாக தான் இருக்காகணும். அதனால தான் வந்து எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். எந்த கண்டிஷனுமே மேட்ச் ஆகாத ஒன்று வந்து எல்ஸில் கொடுப்போம். ஓகேங்களா. சரி, இப்போ பாருங்கள் இதுதான் அவுட்புட். ஸோ நான் இங்கே வந்து இப்போது செக் பண்ணிக்கலாம், அந்த மார்க்கோட வேல்யூவை மாற்றி மாற்றி செக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 10 கொடுக்குறேன், 10 மார்க் வந்தது அப்படின்னா இந்த கண்டிஷனில் பார்த்திங்கன்னா இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லாத்தையும் செக் பண்ணோம். இந்த கண்டிஷனில் மேட்ச் ஆகுதா இல்லை, இந்த கண்டிஷனில் மேட்ச் ஆகுதா இல்லை, இதில் மேட்ச் ஆகுதா இல்லை, இதில் மேட்ச் ஆகுதா இல்லை. ஸோ இங்கே இருக்கிற எதுலேயுமே மேட்ச் ஆகாது, எதுலேயுமே மேட்ச் ஆகாததுனால இங்கேருந்து இங்கே வரையும் எதுவுமே மேட்ச் ஆகலை. அதனால் டைரெக்டாக என்ன பண்ணிட்டால் ஹெல்ஸுக்கு போயிடும். ஓகேங்களா. பாருங்கள் யூ கிரியேட் அப்படின்றது எனக்கு அவுட்புட் வருது. அடுத்து இதே மார்க் வந்து 100 போட்டுறேன். ஓகேங்களா, சேவ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மேட்ச் ஆகலை, இதில் மேட்ச் ஆகலை, இது இங்கே இருக்கிற எதுலேயுமே மேட்ச் ஆகலை, இதில் தான் மேட்ச் ஆகும். ஓகேங்களா. இந்த கண்டிஷன் ப்ரூவ் ஆகுது, அதனால நமக்கு அவுட்புட் எஸ் கிரேட். ஓகேங்களா. இதே மார்க் வந்து நான் இப்போ பாருங்கள் நான் தெரியாமல் 101 கொடுத்துறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும், 101 கொடுத்தா இங்கே இருக்கிற எந்த கண்டிஷன்லையுமே மேட்ச் ஆகிருக்காது, ஆனால் இங்கே யூ கிரேடுக்கு வருது. ஓகேங்களா. ஸோ யூ கிரேடுக்கு வரக்கூடாது, ஏன்னா யூ கிரேடுங்கிறது வந்து லெஸ் தென் 50. ஓகேங்களா. ஸோ அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இதை எல்ஸ் இப்போ மாற்றிட்டு அந்த எல்ஸ் கண்டிஷனை வேறு மாற்றி மாற்றுறேன் அப்படின்னு பாருங்கள். எல்ஸ் இந்த யூ கிரேடுங்கிறது வந்து லெஸ் தென் 50 இருக்கணும், ஆர் லெஸ் தென் 50, இப்படி இருந்தால் மட்டும்தான் யூ கிரேட். ஓகேங்களா. சரி, இப்போ என்ன ஆகுனா எல்லா நம்பர்ஸும் இதுக்குலாம் வந்துருச்சு, 1 100 வரைக்கும் இதில் வந்துருச்சு. ஓகேங்களா. இப்போ இதில் இல்லாத ஒரு நம்பர் வந்துச்சு அப்படின்னா அதே ஹெல்ஸில் கொடுத்துருங்க, அது வந்து கண்டிப்பாக இன்வேலிட் நம்பராக தான் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ நான் 101 கொடுத்தா அது இன்வேலிட் நம்பர், நமக்கு வந்து 1 100 வரைக்குமா. இப்போ பாருங்கள், சரி 1 100 கொடுத்துறேன், ஒருவேளை நான் 0 மார்க் நான் செட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, தெரியாமல் 0 கொடுத்துட்றேன். இப்போ என்ன ஆகும், இது 0 இன்வேலிட் இல்லையாக்கா, 1 100 தான் நம்ம இங்கே இருக்கிற கண்டிஷன்ஸ் சொல்லியிருக்கோம். ஆனால் இப்போ நான் 0 கொடுக்குறேன், 0 இந்த கண்டிஷன் இதில் வருமா, கண்டிப்பாக இதில் வந்துடும். ஓகேங்களா. யூ கிரேட், ஆனால் இதுலேயும் தான் அதுக்கான பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா. இப்போ பாருங்கள் மைனஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன், -29 அப்படின்னு கொடுத்துட்டேன். இது ஆக்சுவலி -29 இன்வேலிட் ரைட்டுங்களா, ஆனால் யூ கிரேட்னு காட்டுது. இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ மார்க்கோட வேல்யூ கண்டிப்பாக கிரேட்டர் தென் 0, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இருக்கணும். ஓகேங்களா. மார்க் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அண்ட் லெஸ் தென் 50, அதாவது 0 50க்குள்ள 50 லெஸ் தென் 50 இருந்துச்சு அப்படின்னா அது யூ கிரேட். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் மைனஸில் கொடுத்ததுனால இங்கே இருக்கிற எந்த கண்டிஷனுக்குமே இதில் மேட்ச் ஆகலை, ஐ மீன் கண்டிஷன் ட்ரூ ஆகலை. ஏன்னா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுனா கூட மினிமம் 0 இருக்கணும், அப்படி இருந்தால் தான் இந்த கண்டிஷனாவது மேட்ச் ஆகும். ஆனால் இங்கே மைனஸில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இது இன்வேலிட் நம்பர் தான். ஓகேங்களா. ஸோ இன்வேலிட் நம்பர். ஓகே,
இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் கண்டிஷன் வந்து எப்படி எஃப் எல்ஸ் இஃப் ஃபெயில்ஸ் இஃப் ஃபெயில்ஸ் அப்படின்ட்டு செட் பண்ணுறது. இதில் முக்கியமான ஒரு இன்னொரு டவுட் உங்களுக்கு வரலாம், இந்த எல்ஸ் இஃப்ங்கிறத எடுத்து முதல்ல செட் பண்ணலாமா, இப்படி செட் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக எல்ஸ் இஃப்ன்றது வந்து அப்படி செட் பண்ண முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த எல்ஸ்ங்கிறது நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த எல்ஸுக்கு முன்னாடி கண்டிப்பாக இஃப் அப்படிங்கிறது ஒன்று யூஸ் பண்ணிருக்கணும், ஓகேங்களா? அப்படி இஃப்ங்கிறது யூஸ் பண்ணாமல் நீங்கள் எல்ஸுக்குன்றது யூஸ் பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், எல்ஸ் இஃப் எடுத்து டைரெக்டாக போட்டேன், அடுத்து இஃப் இருக்குது. இந்த இஃப் எத்தனை வாட்டி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இஃப்க்கு வந்து முன்னாடி எல்ஸ் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, ஆனால் எல்ஸுக்கு வந்து முன்னாடி இஃப் இருந்தே ஆகும். இப்போ பாருங்கள், எல்ஸ் நான் டைரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணுறதுனால இப்போ எனக்கு ப்ரோக்ராம் வந்து கண்டிப்பாக ஏறது தான் சரிங்க. அன்எக்ஸ்பெக்டட் எல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன் அப்படின்னா இந்த எல்ஸ் மொதல் எடுத்தோடனே எல்ஸ் யூஸ் பண்ணுறதுங்களா, இந்த எல்ஸ்க்கு முன்னாடி கண்டிப்பாக இஃப்ன்றது யூஸ் பண்ணியிருந்தால் மாத்திரம்தான் அந்த எல்ஸுங்கிறது அடுத்தபடியாக எடுத்துக்கும். ஆனால் இங்கே வந்து முன்னாடி இஃப்ங்கிறது யூஸ் பண்ணாமலே எல்ஸுங்கிறதே யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? சரி, இப்போ இந்த எல்ஸ் எடுத்து நான் இங்கே போட்டுறேன்னு யூஸ் பண்ணுவேன். இப்போ கண்டிஷன் கரெக்ட் ஆகிடுச்சு, ஏன்னா முன்னாடி இஃப் யூஸ் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் எல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? சரி, இப்போ பாருங்கள் கண்டிஷன் ப்ரூவ் ஆகிடுச்சு, அதாவது ப்ரோக்ராம் கரெக்டாக ரன் ஆகுது. சரி, முன்னே வந்து நான் கண்டிஷன் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா இப்படி கொடுத்துருந்தேன், அதாவது இந்த ஆர்டரில் கொடுத்துருந்தேன். ஸோ நான் இப்படி தான் வந்து இதே ஆர்டரில் தான் என் கண்டிஷன்ஸ் ஒவ்வொன்றையும் செட் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் வந்து இந்த ஆர்டர் எப்படி வேணால் மாற்றி மாற்றி செட் பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கே செட் பண்ணலாம், இல்லை இங்கே இருக்கிறத எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே செட் பண்ணிக்கலாம், அங்கே இருக்கிறத எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல செட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், கண்டிஷன் எல்லாமே மாறி 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 இருக்குது. நீங்கள் எப்படி வேணால் செட் பண்ணிக்கலாம், ஆனால் கண்டிப்பாக எல்சிஃப் எல்சிஃப் யூஸ் பண்ணிகிட்டே வரீங்க அப்படின்னா முன்னாடி இஃப் இருந்தால் ஃபஸ்ட்டு இஃப் இருந்தால் மட்டும்தான் செகண்டாக எல்சிஃப் யூஸ் பண்ண முடியும். ஒரு எல்சிஃப் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து எல்சிஃப் 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 வந்து எத்தனை வேணால் யூஸ் பண்ணிகிட்டே வரலாம், ஓகேங்களா? ஒரு இஃப், அதுக்கப்புறம் தான் எல்சிஃப். எல்சிஃப்க்கு அப்புறம் நீங்கள் வெறும் இஃப் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா எல்ஸ் இஃப் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா எல்ஸ் யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? இதில் முதல் ப்ரியாரிட்டி பார்த்தீங்கன்னா இஃப் தான். ஸோ அது எப்படி ப்ரியாரிட்டி கொடுக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து இஃப் கண்டிப்பாக இருக்கிறோம், ஓகேங்களா? இஃப்க்கு அடுத்து எல்ஸ் இஃப், ஓகேங்களா? எல்ஸ் இஃப்னு இருந்தாலே கண்டிஷன் இருக்கணும், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஃப்எல்லாம் எப்போல்லாம் இந்த இஃப்ன்றது வருதோ அப்போல்லாம் அது பக்கத்தில் கண்டிஷன் இருக்கும், ஓகேங்களா? இதுக்கப்புறம் தான் எல்ஸ், ஓகேங்களா? எப்போல்லாம் இது வெறும் எல்ஸ் மட்டும் வருதோ அப்போது வெறும் கர்லி பிரேஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இஃப் தான், அதுக்கடுத்து எல்ஸ் இஃப் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அப்படி இல்லைனா எல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெண்டில் எது வேணால் யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்ஸுங்கிறது யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெறும் எல்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எல்ஸ் இஃப்ன்றது யூஸ் பண்ண முடியாது, ஓகேங்களா? நீங்கள் எல்ஸ் யூஸ் பண்ணிட்டாலே கடைசியாக கண்டிஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இந்த எல்ஸ் அடுத்து எல்ஸ் இஃப் ஸ்டார்ட் ஆகாது, எல்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எல்ஸ் இஃப் ஸ்டார்ட் ஆகாது, எல்ஸ் இஃப் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எல்ஸ் ஸ்டார்ட் ஆகும். இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும், இப்படி ஸ்டார்ட் ஆகாது, இப்படி ஸ்டார்ட் ஆகாது. இப்படி கொடுத்தீங்கன்னா, இப்படி வந்துச்சுன்னா கண்டிஷன் வந்து எல்ஸோட முடிஞ்சிச்சு, திருப்பி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக இது இஃப் இருந்து போட்டு தான் ஸ்டார்ட் பண்ண முடியும், ஓகேங்களா? இப்போ அது எதுக்கான டெமோ அங்கே காட்டுறோம். என்ன சொல்லியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு இஃப், அதுக்கப்புறம் எல்ஸ், அதுக்கப்புறம் எல்ஸ், ஓகேங்களா?
ஆனால் ஒருவேளை நான் அந்த எல்ஸ் எடுத்து இங்கே போட்டு முடிச்சுட்டு அப்புறம் எல்ஸ் இப்போ கொடுக்குறேன். அப்போ இந்த எல்ஸ் எடுத்து இந்த கடைசிக்கு முன்னாடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு எல்ஸ் இப்போ கொடுக்குறேன். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இங்கே 29 கொடுத்துருக்கோமா, சார் -29 கொடுத்துருக்கோமா, இந்த கண்டிஷன் செக் பண்ணோம், அடுத்து இது செக் பண்ணோம், இது செக் பண்ணோம், எல்லாம் லைனாக செக் பண்ணிக்கிட்டே வரோம். வந்து இந்த எல்ஸ் எப்போ எக்ஸிக்யூட் ஆகிடுதோ அதுக்கப்புறம் இந்த கண்டிஷனுக்கு போகாது அப்படின்னு இதை வந்து எரர் காட்டிடும். இந்த எல்ஸ் இன்வேலிட் நம்பர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே முடிஞ்சிருச்சு, அதுக்கடுத்து இந்த எல்ஸ் நீங்கள் வந்து கொடுத்துருக்கிறதுனால இது மிஸ்பிளேஸ்ட் அப்படின்றது வரும். ஸோ அன்எக்ஸ்பெக்டட் எல்ஸ் கண்டிஷன்ஸ். ஓகேவா, எல்ஸ்ங்கிறது கண்டிப்பாக கடைசியாக தான் வரணும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், இஃப் எங்கே யூஸ் பண்ணணும், எல்ஸ் இஃப் எங்கே யூஸ் பண்ணணும், எல்ஸ் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிள் கண்டிஷன்ஸ் தான், பல ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இதில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ உங்களோட கண்டிஷன்ஸ் என்னவோ அதை டிபெண்ட் பண்ணி நீங்கள் எப்படி பண்ணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேங்களா, எல்சிஃப் எல்சிஃப் கொடுக்கறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, எனக்கு அவுட்புட் வந்ததுக்கு அப்புறமும் ப்ரோக்ராம் திரும்பி ரன் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, ஒரே ரீசனுக்காக தான் நம்ம வந்து எல்சிஃப் எல்சிஃப் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஏன் அப்படின்னா இப்போ வந்து இது சிம்பிளாக ஆறு கண்டிஷன் இருக்குது, முடிச்சிடுறோம். இதுவே வந்து சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 1000 கண்டிஷன் செக் பண்ணுற மாதிரி இருக்கும், 1000-2000 கண்டிஷன்ஸ் இதே மாதிரியே எல்சிஃப் எல்சிஃப் போட்டு செக் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து வெறும் இஃப் மாத்திரம் போட்டேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட் வந்து மொதல் இஃப்லேயே அவுட்புட் வந்துடும். ஆனால் நான் 1000 கண்டிஷன்ஸ் இஃப்பில் போட்டிருந்தேன் அப்படின்னா எனக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய 999 இஃப் கண்டிஷன் செக் பண்ண தேவையில்லை. ஆனால் நான் வெறும் இஃப் மாத்திரம் கொடுத்துருந்தேன் அப்படின்னா இந்த 999 இஃப் கண்டிஷனையும் போய் செக் பண்ணிவிட்டு தான் அவுட்புட் உங்களுக்கு காட்டும். எனக்கு மொதல் இஃப்லேயே வந்து அவுட்புட் வந்துருச்சு, ஆனால் எனக்கு 999 இஃப்பும் கண்டிஷனையும் செக் பண்ணிவிட்டு தான் அவுட்புட்டு எனக்கு வரும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் எல்சிஃப் எல்சிஃப் போட்டோம் அப்படின்னா, மொதல் இஃப்லேயே உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சு அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய 999 வந்து நெக்லெக்ட் பண்ணிவிடும், ஐ மீன் ரிஜெக்ட் பண்ணி விட்டுரும், அந்த கண்டிஷன் போய் செக் பண்ணாது. அது வேறு ஒரு வேளை அந்த 999 கண்டிஷன் ட்ரூவாகவே இருந்தால் கூட போய் செக் பண்ணிட்டு அவுட்புட் கட்டாது. ஸோ நம்ம பிகினிங்லேயே முடிச்சிடணும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு எல்சிஃப் கண்டிஷன் எப்படிலாம் இருக்காது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த ப்ரியாரிட்டின்னு எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு இஃபெக்ட் தான், அதுக்கப்புறம் தான் எல்சிஃப், அதுக்கப்புறம் தான் எல்ஸ். ஓகேங்களா, இந்த ப்ரியாரிட்டி நீங்கள் ஏதாவது ஒன்று மாற்றினீங்கன்னா கூட ஏற தான் வரும். ஓகேங்களா, ஆனால் இங்கே பாருங்கள் இஃப்ங்கிறது வந்து நீங்கள் எங்கே வேணால் கொடுக்கலாம், இங்கே கொடுக்கலாம். ஓகேங்களா, இது கீழே கூட கொடுக்கலாம், இங்கேயும் கொடுத்துக்கலாம். இஃப்ங்கிறது எத்தனை மல்டிபிள் இஃப் வேணால் கொடுத்து போயிட்டே இருக்கலாம், எத்தனை கொடுக்கலாம். இஃப்ன்றதுக்கு நோ ரெஸ்ட்ரிக்ஷன், ஆனால் எல்ஸுக்கும் எல்ஸ் இஃப்க்கும் கண்டிப்பாக ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஓகேங்களா, இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இது கரெக்டாக புரிஞ்சிருக்குன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. புரியல, இது வந்து இன்னும் வேறு மெத்தடலுக்கு இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வேணும் இது ரிலேட்டடாக அப்படின்னா உங்கள் கமெண்ட்ஸில் சொன்னேன். வேறு மாதிரி கண்டிஷன்ஸ் போட்டு நான் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இது வந்து யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் புதுசாக வந்து இஃப் எல்ஸ் கண்டிஷன்ஸே கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வந்து பேரலல் கோட், இந்த பேரலல் கோட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்தமாதிரி அடிக்கடி லைனாக வீடியோஸ் போட்டுகிட்டே வருவோம். இது உங்களுக்கு ஈஸியாக அடுத்தடுத்த கண்டிஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்ற அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் ஈஸியாக போயிட முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.